இலங்கையில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்படும் கருப்பு ஜனவரியை முன்னிட்டு மட்டக்களப்பில் கடும் மழைக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனவரி மாதம் இலங்கையில் ஊடகத்துறையை பொறுத்தவரையில் கரைபடிந்த மாதமாகவே காணப்படுகின்றது. பல்வேறு ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள், ஊடகவியலாளர்கள் கொலை, ஊடகவியலாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை என்பவற்றுக்கு நீதி கோரி வருடந்தோறும் ஜனவரி மாதத்தை கருப்பு ஜனவரியாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மட்டூடக அமையம், மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் வ கிருஷ்ணகுமார் தலைமையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவாக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூவியில் மெழுகுவர்த்தி ஏற்றி நினைவு கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கருப்பு சீலை வாயில் அணிந்து கொண்டு அமைதியான முறையிலான கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கமே ஊடக சுதந்திரத்தினை உறுதிப்படுத்த, ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதி, ஊடக அடக்குமுறையினை உடன் நிறுத்த, படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக்கொட, காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த போன்ற சுலோக தாங்கிய பதாதைகளை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தியிருந்தனர். இன்றைய போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் ஊடகவியலாளர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காமல் இருப்பதனால் நாங்கள் நீதி கோரி இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். இந்த நாட்டிலே உண்மைக்காகவும் நீதிக்காகவும் புகழற்ற மக்களுடைய குரலாகவும் ஒழித்த பல ஊடகவியலாளர்கள் பட்ட பகலிலே கொலை செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலே ஒரு ஊடகவியலாளருடைய கொலைக்கோ மரணத்துக்கோ நீதி கிடைக்கவில்லை. கொலையாளிகள் யாரென்று தெரிந்தும் கொலையாளிகள் தொடர்பான போதிய சாட்சியம் இருக்கும். இதுவரை எந்த கொலையாளி எந்த கொலைக்கும் எந்த காணாமலாக்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை. ஊடகவியலாளர்கள் என்பது, ஊடகத்துறை என்பது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய நான்காவது தூணாக இருக்கின்றது. ஒரு நாட்டிலே ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஜனநாயக கட்டமைப்பு செயற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஊடகவியலாளர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆனால் அந்த ஊடகவியலாளர்களை கூட ஒன்றொழித்தும் காணாமலாக்கியும் இந்த அரசே, கடந்த அரசுகளே ஜனநாயகத்தை கேலிக்கு தாக்கியுள்ளன. ஆகவே நாங்கள் ஊடகவியலாளருடைய சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் ஒன்றொழிக்கப்பட்டதும் காணாமலாக்கப்பட்டதுமான ஊடகவியாளர்களுக்கு நாங்கள் இன்றைய கருப்பு ஜனவரியுடைய கடைசி நாளிலே நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக இவர்களுக்கு நீதி வெளிப்படும். ஏனென்று சொன்னால் கொலையாளிகள் கண்களுக்கு முன்பாகவே நடமாடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் சுதந்திரமாக நடமாடித்திருக்கின்ற பொழுது உண்மைக்காக நீதிக்காக குரலற்ற மக்களுடைய குரலாக ஒழித்த ஊடகவியலாளர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிருக்கிறார்கள். ஆனால் கொலையாளிகளும் சுத்திரதாரிகளும் அதன் பின்னணியாளர்களும் இருக்கும் மிக செல்வாக்கோடும் பின்னணியோடும் மிக லாபகமாகவே வெளிவந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் யாவரும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இந்த கொலையாளிகள் கைது செய்யப்பட்டு சட்டத்திற்கு நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த கொண்டொழிக்கப்பட்டதும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கோரி இருக்கின்றோம். மறக்காம ஏ+HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.